ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்கு உடனே அப்டேட் ஆகும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இன்னைக்கு மசாலா எக் கிரேவி பார்க்க போறோம். அதாவது எக்ல வந்து எப்படி கிரேவி பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் செஞ்சு காட்ட போறேன். அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, முதல்ல வந்து எக் தேவை. ஒரு 5 முட்டையை வந்து நாங்கள் பாயில் பண்ணி வச்சுருக்கோம், அதாவது வேக வச்சு எடுத்திருக்கோம். வேக வச்சு இது மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னா, நாங்கள் 2 தக்காளி, பெரிய தக்காளியாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகாய் வந்து இது மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக குட்டி குட்டியாக நான் அதுக்கி வச்சுருக்கேன். மூணு பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து சீரகத்தூள், மிளகுத்தூள், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் எல்லாமே நான் வந்து ஒவ்வொரு டீஸ்பூன் போடுவேன். உப்பு தேவை, ஆயில் தேவை. ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க, அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. பேன் ஹீட் ஆகட்டும். பேன் ஹீட் ஆனதோட நம்ம ஆயில் சேர்த்துடலாம். ஆயில் வந்து நான் 3 ஸ்பூன் சேர்க்குறேன். ஆயில் கூட சேர்த்துக்கிட்டா நமக்கு வந்து கிரேவி நல்லா வரும். ஸோ ஆயில் வந்து ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. ஆயில் ஹீட் ஆனதோட பச்சை மிளகாய் சேர்த்துங்க. அதுக்கடுத்து மல்லித்தலை போட்டதோட நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை போட்டதோட அடுத்து தக்காளியுமே சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கணும். எண்ணெயில் வந்து நல்லா வதங்கிடணும். அப்போ தான் நமக்கு எக் கிரேவிக்கு வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ எண்ணெயில் வதக்கிட்டுருங்க. நம்ம சால்ட்டு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்தா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ உப்பை இப்போவே சேர்த்துருங்க. நான் வந்து முட்டைக்கு, கிரேவிக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து 2 டீஸ்பூன் போடுறேன். நீங்கள் உங்களுக்கு தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஈவனாக வந்து வதக்கிடுங்க. நல்லா வதங்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வதங்கிக்கிட்டு இருக்கட்டும். இதுக்கடையில் வந்து நம்ம முட்டையை வந்து ஸ்லைஸ் பண்ணிடலாம். எக் கிரேவியை பொறுத்த வரைக்கும் அப்படியே சில பேர் அப்படியே போட்டு செய்வாங்க. நாங்கள் வந்து ஸ்லைஸ் பண்ணி போட்டு தான் செய்வோம். அப்போ தான் நல்லாயிருக்கும். எக் ஸ்லைசர் இருந்துச்சுன்னா இதை வாங்கி இப்படி வச்சுருங்க. இது வந்து அழகாக உங்களுக்கு கட் பண்ணி ஸ்லைஸ் கொடுத்துரும். பாருங்கள், நமக்கு ஸ்லைஸ் கிடைக்கும். நான் வச்சுருக்க எல்லா இதுக்கும் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துருக்கேன். நான் இப்போ எக் எல்லாத்தையும் இங்கே பாருங்கள், அழகாக ஸ்லைஸ் ஸ்லைஸாக இது மாதிரி ரவுண்ட் ஸ்லைஸாக எடுத்து வச்சுருக்கேன். இப்படி போட்டால் தான் நல்லா சாப்பிட்றதுக்கு சுவையாகவும் இருக்கும். ஃபுல் எக் போடுறத விட இது மாதிரியே பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணி போட்டு வச்சு இதை வந்து நல்லா வதக்கிடுங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாதி வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலா ஐட்டத்தை சேர்த்துடலாம். நான் முதல்ல மிளகாய்த்தூள் போடுறேன். எல்லாமே நான் சொன்ன மாதிரி 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள். நம்ம மசாலா எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்க்க நல்லா பெதறிடுங்க. இது சப்பாத்திக்கு, பரோட்டாக்கு, இட்லிக்கு, தோசைக்கு கூட தொட்டுக்கலாம். சாதத்துக்கும் தொட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மெயினாக வந்து சப்பாத்திக்கு, பரோட்டாக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும். இப்போ நமக்கு மசாலாஸ் வந்து வெங்காயம், தக்காளியோட நல்லா வெந்துருச்சு. அதே சமயம் கொஞ்சம் பச்சையாக இருந்தால் தான் நல்லாவும் இருக்கும். ரொம்ப வேகக்கூடாது. வெங்காயம் வந்து கடிக்கும் போது கொஞ்சம் நல்லா பச்சையாக தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க முட்டை துண்டுகளை வந்து இதோட போட்டுடலாம். நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க முட்டை பீசஸை வந்து இதில் போட்டுற வேண்டியதுதான். முட்டை வந்து ஆல்ரெடி பாயில் ஆனதுனால இதை போட்டதுமே நம்ம ஃபுல்லாக கிளறி விட்டு இந்த மசாலாஸ் எக்கோட படுற மாதிரி ஃபுல்லாக கிளறி விட்டதோட நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இப்போ நான் மசாலாஸோட முட்டையை வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். நமக்கு சூப்பரான மசாலா எக் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நல்லா வாசமாக இருக்குது. சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டு சுவையாக இருக்கும். இது எல்லாத்துக்குமே பிடிக்கும். வெறும் பாயில் பண்ண முட்டையை கொடுத்தா கூட யாரும் சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி மசாலாஸில் வந்து செஞ்சு கொடுத்தாங்கன்னா எல்லோருமே சாப்பிடுவாங்க. சப்பாத்திக்கு, பரோட்டாக்கு, பூரிக்கு எல்லாத்துக்குமே இது மேட்சாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது வந்து நார்த் சைடில் செய்வாங்க மோஸ்ட்லி. அவ்வளோதான், சிம்பிளானது தான். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ஈஸியான ரெசிபியோடு செஞ்சுருக்க எக்ல நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.